திருக்குறளை யாரும் ஓத மாட்டார்கள். சொல்ல போனால் முஸ்லிம்கள் அநேகமானவர்கள் இந்த திருக்குறளை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய ஒன்றாகவே கருதவில்லை. மாறாக இந்த குறளை ஒரு அழகிய முறையில் கட்டிவிட்டு வீட்டில் உள்ள அலமாரியில் அழகு பொருளாகத்தான் வைத்திருந்தார்கள். குறளை எடுத்து ஓத வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டால் கூட அவர்களால் எளிதில் எடுத்துவிடக் கூடியது. அவ்வளவு உயரமான இடத்தில் தான் குறளை வைத்திருந்தார்கள். நமது வீடுகளிலும் கூட குறளை வைப்பதற்கென்றே ஒரு அறை, குறளை வைத்து பாதுகாப்பதற்கென்றே ஒரு துணி இருக்கும். பார்ப்பதற்கு அழகாக, அதில் முடிச்சு போடுவதற்கு கூட பல நீண்ட கயிறுகள் இருக்கும். அதில் குறளை பொக்கிஷமாக பாதுகாத்துதான் வைத்திருந்தார்கள். அதை படிக்கக்கூடிய ஒன்றாக, ஓதக்கூடிய ஒன்றாக முஸ்லிம் சமுதாயம் எங்கேயும் கருதியதில்லை. அதையும் தாண்டி இந்த ஆலயம் பெருமக்கள் முஸ்லிம்கள் மத்தியில் திருக்குறளை எப்படி போதித்தார்கள், அதை ஓத வேண்டிய ஒன்றாக போதிக்கவில்லை, மாறாக முஸ்லிம்களுக்கு அவர்கள் சொல்லி வந்தாலும் இந்த திருக்குறள் உங்களுக்கு விளங்காது, நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு புரியாது, குரானில் உள்ள ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் ஆயுங்களாக எங்களை வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு எதை போதிக்கின்றோமோ, நாங்கள் உங்களுக்கு மார்க்கம் என்கிற பெயரில் எதை சொல்கிறோமோ அதுதான் உங்களுக்கு புரியும். நேரடியாக நீங்களாக துயமான திருக்குறளை எடுத்து படித்து பார்த்தால் அது உங்களுக்கு புரியாது என்று சொல்லி பழக்கி வைத்தார்கள். திருக்குறள் என்றால் புரியாது என்று சொல்லி பழக்கி வைத்தார்கள். முஸ்லிம் சமூகமும் குறளை உயர்ந்த இடத்தில் பாதுகாத்து தான் வைத்தார்கள். முடிய எழுந்து படிக்கக்கூடிய இடத்தில் வைக்கவில்லை. அதையும் தாண்டி இந்த குறளை பற்றி முஸ்லிம் சமூகத்தின் பார்வை, ஒவ்வொரு வீடுகளிலேயும் திருக்குறள் இருக்கும், ஆனால் தங்களது வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ளாமல் தங்களது வாழ்வில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்லுகிற இணை வீதமாக கருதாமல் இறந்தவர்களுக்கு ஓதக்கூடிய, இறந்தவர்களுக்கு கட்டம் செய்யக்கூடிய ஒரு மந்திர சொல்லாகத்தான் திருக்குறளை பாதித்தார்கள். தங்கள் வீடுகளில் யாரேனும் இறந்துவிட்டாங்க அப்போது மாத்திரம்தான் திருக்குறளுக்கு வேலை. யார் வீட்டில் மூத்து உள்ளதோ அவங்க வீட்டில் மட்டும்தான் குறளுக்கு வேலை வரும். அவர்களது வீட்டில் மரணம் நிகழவில்லை என்றால், ஒரு 10 வருட காலமாக அவர்கள் வீட்டில் எந்த மரணமும் நிகழவில்லை என்றால் அதற்கு திருக்குறளை எடுக்க மாட்டார்கள். இறந்தவர்களுக்கு ஓதி பார்சல் செய்யக்கூடிய ஒரு பொருளாக, வெறும் மந்திய சொல்லாக திருக்குறளை பார்த்தார்கள். அதையும் தாண்டி நம் சமூகத்தில் யாரேனும் சிலர் திருக்குறளை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அதை சிந்தித்து தன்னுடைய வாழ்க்கை ரீதியாக ஏற்று திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையில் குறளின் பக்கம் நெருங்கினால் ஆளுங்கள் அதற்கும் தடை போடக்கூடிய விதத்தில் சொன்னார்கள், குறளை நீங்கள் தொடக்கூடாது, அசுத்தமானவர்கள், குளிப்பு கடமையான ஆண்கள், மாதவிழா ஏற்பட்டிருக்கிற பெண்கள் எல்லாம் திருக்குறளை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது என்று சொன்னார்கள். அப்படித்தான் இஸ்லாம் போதிப்பதாக ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். அல்லாஹ் திருக்குறளை குறிப்பிடுகிறான், இந்த குறளை தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்வது நாம் கையில் வைத்திருக்கிற திருக்குறளை அல்ல, திருக்குறளை நாம் ஓதுவதற்கென்று எளிமைப்படுத்தி வைத்திருக்கிற நம்முடைய வசதிக்காக பேப்பரில் அச்சடித்து வைத்திருக்கிறோமே, இந்த குறளை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. என்கிற பாதுகாக்கப்பட்ட இயக்கில் அல்லாஹ் திருக்குறளின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் வசனங்களையும் பதிவு செய்திருக்கிறார். அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிற பதிவேட்டில் உள்ள திருக்குறளை தூய்மையான மலக்குகளை தவிர யாரும் தொடமாட்டார்கள். மலக்குகள் மட்டும்தான் அதன் பக்கம் நெருங்க இயலும், ஷைத்தான்கள் அதன் பக்கம் நெருங்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், தன்சீலும் ரப்பில் ஆலமீன், இது இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்டது, இது எங்கே இருக்கின்றது, கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் உள்ளது. பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் உள்ள குறளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதுதான் தூய்மையான மலக்குகளை தவிர யாரும் இதை தொடமாட்டார்கள்.
ஆனால் அந்த வசனத்தை வைத்து தவறாக பிரச்சாரம் செய்து முஸ்லிம் சமுதாயத்தை குரானில் இருந்து தூரப்படுத்தக்கூடிய வேலையை ஆயுள் பெருமக்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் செய்தார்கள். குரானை நீங்க தொடக்கூடாது, பெண்கள் தொடக்கூடாது, சிறுவர்கள் தொடக்கூடாது, அசுத்தமானவர்கள் தொடக்கூடாது, தொட வேண்டும் என்று கருதக்கூடியவர்களை கூட குரானை விட்டும் அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செய்தார்கள். அப்ப குரான் என்பது முஸ்லிம்களின் பார்வையில் ஒரு மதிக்கத்தக்க பொருளாக இருந்தது. குரானை மேலே வைத்து விட்டு இவர்கள் அமரமாட்டார்கள். தாங்கள் ஒரு நாற்காலியில் அமர்வதாக இருந்தால் கீழே உள்ள திருக்குறளின் பிரதி எடுத்து தங்களுக்கு மேலே உள்ள உயரமான இடத்தில் வைப்பார்கள். தங்களது வீட்டில் ஷோகேஸ் என்று சொல்லப்படக்கூடிய அழகு பொருட்களை வைத்து பாதுகாக்கக்கூடிய இடத்தில் குரானை வைத்து பாதுகாத்தார்கள். இத்தகைய விதத்தில் மரியாதை செய்யப்படக்கூடிய ஒரு பொருளாகத்தான் திருக்குறளை பார்த்தார்கள். உண்மையில் திருக்குறளுக்கு எந்த விதத்தில் முஸ்லிம் சமுதாயம் தங்களது கடமையை ஆற்ற வேண்டுமோ அந்த கடமையை ஆற்றியதால் குரானிற்கென்று நாம் அளிக்க வேண்டிய மரியாதை என்ன? நாம் அமரும் போது அல்லது நாம் நிற்கும் பொழுது அல்லது திருக்குறளின் பிரதியை எடுத்து பார்க்கும் போது உத்தமிடுவது, கண்ணில் ஒத்தமிடுவது, இதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்த்தார். இத்தகைய அற்ப மரியாதை எடுத்துத்தான் அல்லாஹ் திருக்குறளை நமக்கு வழங்கினாரா? இல்லை. குரானுக்கு முஸ்லிம் சமுதாயம் ஆற்ற வேண்டிய அளிக்க வேண்டிய மிக முக்கியமான மரியாதை அந்த குரானில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும், பின்பற்றப்பட வேண்டிய வாழ்க்கை நெறியாகும். நமது வாழ்நாள் முழுக்க நாம் நிறைவேற்ற செய்ய வேண்டிய தத்துவங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக திருக்குறளை பார்க்க வேண்டும். அதனால்தான் திருக்குறளுக்கு அல்லாஹ் சூட்டியிருக்கிற பெயர் ஹுதல்லின் நாஸ். இது மனித சமுதாயம் முழுமைக்கும் வழிகாட்டக்கூடியது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வான், அது சிறிய அளவிலான பிரச்சனைகளாக இருக்கலாம், தன் குடும்ப அளவில் ஏற்படுகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், தன் ஊரளவில் நாட்டளவில் உலகளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். அனைத்திற்குமான தெளிவான வழிகாட்டல் திருக்குறளிலே உள்ளது. அந்த குரானில் எதற்கென்று நான் பின்பற்றுவதற்கென்று என்ன வழிமுறை காட்டித்தரப்பட்டிருக்கிறதோ அதன்படி எனது வாழ்வில் நான் அமைத்துக் கொள்வேன் என்று கருதி உறுதியேற்றேன். குரானில் உள்ள போதனைகளை பின்பற்றி வாழ்வதுதான் நான் குரானுக்கு அளிக்கின்ற மரியாதை. அந்த மரியாதையை முஸ்லிம் சமுதாயம் செய்கிறதா? ஒரு பொருளுக்கு நாம் மரியாதை அளிக்கிறோம் என்றால் அதை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுதல் தான் அதற்கு நாம் கொடுக்கிற மரியாதை. உலகத்தில் அதான் அளவு கூட பார்ப்போம். சில குழந்தைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், தங்களது தந்தையை அதிகம் நேசிப்பார்கள். தங்களது தந்தையோ அல்லது தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனையோ ஏன் தன்னுடைய ஒரு நண்பரையோ கூட நேசிப்பார். அதை நேசிப்பதனுடைய அடையாளமாக அவரை தான் மதித்தேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்நாளில் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பின்பற்றி நடப்பார். ஒருத்தரை நேசிக்கிறோம், ஒருத்தரை நாம் மதிக்கிறோம் என்று சொன்னால் அவர் மீது நாம் கொண்டிருக்கிற மதிப்பை அவரை சொன்னதற்கு வார்த்தையை பின்பற்றுவதில் காட்டும். ஒரு மகத்தை தந்தையை நேசிப்பதாக மதிப்பதாக சொல்கிறார். தந்தை சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறார், கட்டளைகளை போடுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற உத்தரவுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்கிறார். இரவு நேரத்தில் வெளியே போகாத, பைக்கில் கண்டபடி சுட்டாத, கெட்ட நண்பர்களோட சகவாசம் உனக்கு வேண்டாம் என்று தந்தை அறிவுரை சொல்றார். அதை எதையுமே காலையில் செவிவாக்குவதாக இல்லை, கட்டுப்படுவதாக இல்லை. ஆனால் அந்த புள்ள தந்தையை பார்த்து சொல்றாரு, உங்களை நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன், உங்களை நான் ரொம்ப பெரியதாக மதிக்கிறேன் என்று சொன்னால் அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் அர்த்தம் உண்டார். தன் சொல்லே கேட்காத மகனை பார்த்து தந்தை என்ன கேட்பார், என் மேல் மதிப்பு வைத்திருக்கிறேன் என்கிறாய், ஆனால் நான் சொன்னபடி நடக்க மாட்டேன் என்கிறாயே. நான் உனக்கு ஒரு உத்தரவிட்டால், கட்டளையிட்டால் அதை பின்பற்ற மறுக்கிறாயே, நீ என்ன என் மீது மரியாதை வைத்திருக்கிறாய் என்றுதான் கேட்பார். மதிப்பு மரியாதையுடைய அடையாளம் பின்பற்றுவதுதான் இருக்கிறது. நடிகர்கள் எல்லாம் மதிக்கக்கூடியவர்கள் எப்படி தங்களுடைய மதிப்பை வெளிப்படுத்துகிறார்கள், இளைஞர்களாக இருக்கிறார்கள், நம்ம சமூகத்திலேயே நிறைய பேர் இருக்கிறார்கள்.
குறிப்பிட்ட சில கதாநாயகர்களை, சினிமா நடிகர்களை தங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதலாக, ஒரு முன்மாதிரியாக பார்த்து கருதி கொள்வார்கள். அந்த சினிமா நடிகின் மேல தாங்கள் அளப்பரிய ஒரு மதிப்பு மரியாதை வைத்திருப்பதாக சொல்வார்கள். அந்த மதிப்பு மரியாதையை அவனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியுமா? முடியாத. அந்த நடிகன் அனைத்திலையும் பின்பற்றுவார், உடுத்துகிற ஆடையில் பின்பற்றுவார், தான் அணிகிற ஆடையில் ஆபரணங்களில் அனைத்திலேயே பின்பற்றக்கூடியவராக இருப்பார். திரும்பி பார்த்தா அவர் சட்டம் போட்டு வருவார், பாக்கெட்டை வச்சு கிழிச்ச மாறும். ஒண்ணு பாக்கெட்டை வள்ளி அல்லது கிழிச்சு விடு, ஏன் வச்சு கிழிச்சமா இருக்கு? எங்க தலைவர் அந்த சினிமா படத்தை அறிமுகப்படுத்தினாங்க, அந்த சட்டம் தான் இது. ஏப்பா இப்படி அழைகிறேன், அவன் மேல நான் மதிப்பு வச்சிருக்கிறேன், மரியாதை வச்சிருக்கிறேன், அந்த மதிப்பின் அடையாளம் தான் இது என்று ஆணையில் கூட குறிப்பிட்ட கதாநாயகனை பின்பற்றக்கூடிய பார்க்கணும். அதே போல கையில ஒரு பெரிய கயிறு கட்டியிருப்பார், அவர் கையில இருந்து கைத்த எடுத்தோம்னா ஒரு தெருவுக்கே நம்ம லைன் கொடுக்க முடியும். அவ்வளவு பெரிய கயிறு கையில கட்டி கொண்டு அலைவார். காதில் ஒரு கருக்கன் போடுவார், கழுத்துல ஒரு பெரிய செயலு. சினிமா நடிகர்களுக்கு என்று சங்கம் வைத்துக் கொண்டு அந்த நடிகர்களினுடைய பின்பற்றக்கூடியவர்களாக ரசிகர்களாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். முடிய ஒரு ஸ்டைலா இருக்கும், தூரத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு அணில் நிற்கிற மாதிரி இருக்கும். அணில் நிற்கிறது நம்ம அப்படிதான் நினைப்பு, பக்கத்துல வரும்போதுதான் தெரியும் அவர் ஹேர் ஸ்டைல். அப்படி இந்த பக்கத்தை ஃபுல்லா சிரிச்சிருப்பாரு, இந்த பக்கத்தையும் சிரிச்சிருப்பாரு, நடுவுல உள்ள வந்து எப்படி மேல் நோக்கி அப்படி கோர்த்து விட்டு அதுல ஒரு கலரை சாய் பூசி விட்டுருவார். இது போன்ற பல கூத்துக்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் அதை அதுக்குரிய காரணமாக இணைத்துள்ளார்கள். இதுதான் என்னுடைய மதிப்பின் அடையாளம். நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ, யார் மீது மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறோமோ, அதனை அவருடைய செயல்பாட்டை பின்பற்றி நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்பார். இப்போது நான் சொன்ன உதாரணங்கள் தவறாக இருக்கலாம், அந்த இளைஞர்களின் செயல்பாடு தவறு, அவர்கள் எடுத்த முடிவு தவறு, அளவுகோல் சரியான அளவுகோல். ஒன்றின் மீது நாம் மதிப்பு மரியாதை வைத்திருந்தால் அதனை பின்பற்றுதலில் காட்டும் அல்லாஹ் இந்த அளவுகோலைத்தான் நமக்கு திருக்குறளையும் சொல்லித் தருகிறார். குல் நபியர்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹை நீங்கள் நேசித்தால், அல்லாஹ் மீது நீங்கள் மதிப்பு வைத்திருந்தால், மரியாதை வைத்திருந்தால், ஃபத்தபிஊனி, அல்லாஹால் அனுப்பப்பட்ட என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் சொல்லுற சொல்லுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்க. நீ அல்லாஹ் மீது மதிப்பு வைக்கிறீங்கல்ல, அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீர்கள், அப்படி என்றால் அல்லாஹ் சொல்வதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன், அதற்கு நீங்கள் பின்பற்றி நடங்கள். இதுதான் அல்லாஹ் நமக்கு திருக்குறளை சொல்லித் தருகிற அளவுகோல். இந்த அளவுகோலின்படி திருக்குறளை நாம் உண்மையில் இறைவேதம் என்று ஏற்றுக்கொண்டது உண்மையானால், அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய சமூகம் தான் நாம் என்பது உண்மையானால், குரானில் என்ன வாழ்க்கை நெறிகாட்டுதல் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அவற்றை முழுமையாக உருவாக்கி நமது செயல்பாடுகளில் பிரதிபலிக்க வேண்டும். வெறுமனே அழகு பொருளாக நம்முடைய வீட்டில் வைத்த காட்சிப்படுத்தக் கூடாது. எல்லா வீட்டிலையும் பார்த்தா யாசி வைத்திருப்பார்கள், எல்லா வீட்டிலையும் ஆயத்தில் குறிசியை தன்னுடைய கதவுகளில் மாட்டி வைத்திருப்பார்கள். அப்ப குரானில் உள்ள சில வசனங்களை, சில சூறாக்களை தம்பி வீடுகளில் அழகு பொருளாக, தம்பிய கலைகளில் அழகு பொருளாக வைத்தால் மட்டும் போதுமா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது நமக்கு எத்தகைய வாழ்க்கை வழிகாட்டுதல் கட்டுத்தரப்படுகிறது? பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றாக திருக்குறளை முஸ்லிம்கள் பார்க்க வேண்டும். ஆனால் குரானை பின்பற்ற வேண்டிய ஒன்றாக பார்க்க வேண்டிய முஸ்லிம்கள் பெரியார்களை பின்பற்ற வேண்டியதாக பார்க்கிறார்கள், இமாம்களை பின்பற்ற வேண்டியதாக பார்க்கிறார்கள், முன்னோர்கள் சுகதாக்கள் என்று சொல்லிக் கொண்டு குரானை புறந்தலை விட்டு யார் குரானை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்களை தன்னுடைய பின்பற்றுதற்குரிய மனிதர்களாக பார்க்கிறார்கள். இது எந்த விதத்தில் சரியாகும்? குரானை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருப்பதை பின்பற்றுவதற்கு தான். நபியல்லாயின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை தூதர், இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நபியல்லாயின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட திருக்குறளில் அல்லாஹ்
அவர்களுக்கு என்ன உத்தரவை பிறப்பிக்கிறாரோ அதன்படிதான் வாழ வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்லுகிறான், நபியே பின்பற்றுங்கள். நிறைவேற்ற வேண்டும். தொழுது கொண்டிருக்கும் போது சிங்கம் முன்னால் சென்றால் கூட நாம்
கலங்கி விடக்கூடாது, தொழிலை விட்டு சென்று விடக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்வார்கள். மார்க்கத்திலே இல்லை. சிங்கம் முன்னால் சென்றாலும் சரி, பாம்பு முன்னே படையெடுத்து நின்றாலும் சரி, தேர்தலை கொட்டுவதற்கு ஒருவரை நெருங்கி வந்தாலும் சரி, நாம் தொழுகையின் மீது உள்ள பக்தியை குறைத்து விடக்கூடாது, இப்படி போதிப்பார்கள். அப்படியே மார்க்கம் சொல்லுது. தொழுகையை பற்றி போதிப்பதற்கு குரான் வசனங்களை எடுத்துச் சொல்லாமல், நபிகளாயினுடைய வழிகாட்டுதலை நமக்கு எடுத்து போதிக்காமல் பெரியார்கள் கதை. இதுதான் ஒவ்வொரு ஜும்மாக்களையும் ஓடியது. டிவி பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கதை சொல்வாங்க. இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு நமக்கு பொருளாதார நிதி உதவிகள் தேவைப்படுகிறது. சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக பொருளாதார தடை தான் இருக்கிறது. அதிகமான அளவில் மக்களுக்கு சத்தியத்தை நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சிக்கும் இனி நாம் அடுத்து நடத்தவிருக்கிற நிகழ்ச்சிகளுக்குமாக சேர்த்து மார்க்க பணிக்கான உங்களுடைய பொருளாதாரத்தை மாறி வழங்குங்கள். அல்லாஹ் ஒரு பெரியார் மகான் இருந்தார். அவர் காலத்துல அதிகமாக டிவி பார்க்கக்கூடிய ஒரு பெண் மரணித்து விட்டால் அவர் அடக்கம் செய்வதற்காக போனாங்க. போய் அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்துவிட்டு துவா போய்விட்டு கலைந்து செல்வதற்கு உள்ளாகவே அந்த பூமி அந்த பெண்ணை துப்பி விட்டது, உமிழ்ந்து விட்டது. அந்த மாடி மேல வந்துச்சான், அடக்கம் பண்ண மாடி மேல வந்துச்சான். திரும்ப மீண்டும் ஒரு முறை அந்த பெண்ணை அடக்கம் செய்தார்கள். இரண்டாவது முறை அடக்கம் செய்து கத்தப்பாத்தியாவெல்லாம் போதை களைவதற்கு முன்பாக இரண்டாவது முறையும் அந்த பாடியை பூமி வெளியேற்றி விட்டது. இப்படி மூன்று முறை நான்கு முறை நடைபெற்றது. அதற்கு பிறகு ஊர் மக்கள் முகல்லா மக்கள் பார்த்தார்கள். முகல்லா அந்த பெண்மணியை பற்றி தெரிந்து கொண்ட முகல்லா வாசிகளில் ஒருவர் சொன்னார், இந்த பெண்மணி அதிகமாக டிவி பார்ப்பவள், அதனால்தான் இந்த பூமி இவளை உள்வாங்குவதில்லை. இவளை அடக்கம் செய்யும் போது சேர்த்து ஒரு டிவியையும் அடக்கம் செய்து விட்டால் பூமி உடனே உள்வாங்கிவிடும். அந்த முயற்சியை நாம் செய்து பார்ப்போம் என்று அங்குள்ள முகலாவாசி ஐயா கொடுக்கிறார். வீட்டுல அந்த பொம்பளை எந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த டிவியை கொண்டு வந்தாச்சு. கடைசி அஞ்சாவது முறை அடக்கம் பண்றாங்க. அவரை சேர்த்து அடக்கம் பண்ணும்போது பக்கத்துல டிவியை வச்சு அடக்கம் பண்ணியாச்சான். அதற்கு பிறகுதான் அந்த பூமி சமாதானம் அடைந்தது. பார்த்தீர்களா, டிவி பார்ப்பதனால் ஏற்பட்ட கேட்டை பார்த்தீர்களா? முட்டாட்டி உள்ளுக்குள்ளேயே கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்திருப்பான். டிவி உள்ளுக்குள்ள வச்சு அந்த சன் டிவி கனெக்ஷன் கேபிள் டிவி கனெக்ஷன் தான் கொடுத்தாலும் கொடுத்திருப்பான். இந்த கதை எதுக்கு? டிவி அதிகம் பார்க்கக்கூடாது. அதிகம் பார்த்தால் இப்படிப்பட்ட கொடுமை நடைபெறும். இதுதான் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் சொல்லப்பட்டது. இப்ப பள்ளிவாசல்கள் குர்ஆனை பற்றி போதிக்கப்பட வேண்டிய பள்ளிவாசல்கள், முஸ்லிம் சமூகத்திற்கும் திருக்குறானுக்குமான இடைவெளியை போக்கக்கூடிய வகையில் குர்ஆன் மீதான பக்தியை ஊட்ட வேண்டிய பள்ளிவாசல்களில் பெரியார் புராணங்களும் கதைகளும் கற்பனை பேரில் உருவாக்கப்பட்ட கர்சாக்கள் தான் போதிக்கப்பட்டது. டிவி பார்க்கக்கூடாது என்று சொல்வதற்கு குர்ஆன் வசனங்கள் இல்லையா? அந்த ஆபாசத்தை பார்க்கக்கூடாது, நேரத்தை விரயம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய எத்தனையே திருக்குறான் வசனங்கள் இருக்கிறது, நபிமொழிகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் சொல்லி மக்களை பக்குவப்படுத்தி இருந்தால் இந்த குர்ஆன் அவர்களை நெருக்கி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் காணப்படக்கூடிய எந்த அனாச்சாரங்களுக்கும் இடமில்லாமல் போயிருக்கும். பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றாக திருக்குறள் முஸ்லிம்கள் பார்க்கணும். நபியல்லாஹின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த திருக்குறளை தான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹின் புறத்திலிருந்து அல்லப்பட்ட இறை செய்தி வஹி, அல்லாஹின் புறத்திலிருந்து என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்கா? நபியல்லாஹின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ன உத்தரவை பிறப்பிக்கிறாரோ அதற்கு மாற்றமாக செயல்படுவதற்குரிய அதிகாரம் ரசூலுல்லாஹ் இருக்கா? அதை யோசிக்க. இன்னைக்கு யார் எல்லாமே பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்கிறீங்களே, இமாம்களை பின்பற்ற வேண்டும், பெரியார்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிறீர்களே, அதையெல்லாம் இன்னொரு உலகத்தை நீங்க யோசிக்கலாம். முதல்ல நபியல்லாஹின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான அதிகாரம் என்ன? நபியல்லாஹின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதற்கு மாற்றமாக செயல்படுவதற்குரிய
அதிகாரத்தை ரசூலுல்லா பெற்றிருந்தாரா? இல்ல, ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. குர்ஆனுக்கு மாற்றமா நடக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் நபிகளுக்கே வழங்கவில்லை. குர்ஆனுக்கு மாற்றமாக தன் இஷ்டப்படி சுய விருப்பப்படி வாழ்வதற்கான அதிகாரத்தை இறைமுதல்களுக்கு அல்லாஹ் வழங்கவில்லை. ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் லிமிட் போட்டிருந்தார். ரசூலுல்லாவுக்கு அதிகாரம் என்ன? நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அதிகாரம் இறைவன் மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அதற்குரிய வழிகாட்டுதல்களை தருகிறானோ அதை பெற்று இந்த சமுதாயத்திடம் ஒப்படைப்பதுதான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேலை. ஒரு இறை தூதரா அல்லாஹ் இறை தூதர் அந்த படியைத்தான் நிறைவாக செய்தார்கள். எல்லா இறை தூதரையும் அல்லாஹ் சொல்லச் சொல்கிறான், உமா அலையா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எத்தி வைப்பதை தவிர, தெளிவாக எடுத்துச் சொல்வதை தவிர எங்கள் மீது எந்த பொறுப்பும் இல்லை. எடுத்து சொல்றதுதான் எங்கள் வேலை. எங்கள் அல்ல இணை முதலாக நியமித்தான் என்று சொன்னால் நாங்களாக உருவாக்கி சொல்வதற்கு அல்ல, எங்கள் விருப்பப்படி வாழ்வதற்காக அல்ல. அல்லாஹின் புறத்திலிருந்து நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதை உங்கள் மக்கள் மத்தியில் உங்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கு தான் எங்கள் பொறுப்பு. எடுத்து சொல்லும் போது அல்லாஹ் சொன்னதை மாற்றி கூட சொல்ல இயலாது. அல்லாஹ் சொன்னதை அப்படியே எடுத்து சொல்லணும். மாற்றி சொல்வதற்குரிய அதிகாரத்தை கூட அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு இரவு நேரத்தில் தூங்க செல்லும் போது இன்னென்ன ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனுக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம், எப்படி தூங்க வேண்டும், எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், எப்படி தூய்மை செய்ய வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, நாம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், அதுவே அரசியல் என்று சொன்னால் அந்த தளத்திலேயும் ஒரு நாட்டை எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும், குடிமக்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று எல்லா வழிகாட்டுதலையும்
இறுதி அந்த ரெண்டு வாசகத்தை சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கும் போது எப்படி சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹும்மா ஆமன்து பி கிதாபிக் அல்லதி அன்ஸல்த, அத கரெக்ட்டா சொல்லிறாரு. இறைவா நீ அருளிய இறை வேதத்தை நான் நம்புகிறேன். இரண்டாவது வார்த்தை லாஸ்ட் ஒபி நபி கல்லதி அர்சல்த, நீ அனுப்பிய இறை தூதரையும் நான் நம்புகிறேன், நபியையும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னது. இது அந்த சஹாபி சொல்லும் போது மாத்தி சொல்லிடுறாரு. எப்படி மாத்தி சொல்றாரு? நபி கல்லதி அர்சல்த என்று சொல்வதற்கு பதிலா ஒரு ரசூலி கல்லதி அர்சல்த, நீ அனுப்பிய ரசூலையும் நான் நம்புகிறேன் சொல்லிடுறாரு. நபியாகவும் சொன்னது நபிங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்து சொல்றாங்க. ஆனா அந்த சஹாபி தவறுதலாக நபி என்று சொல்வதற்கு பதிலாக ரசூல் சொல்லிடுறாரு. நபினால ரசூலால அர்த்தம் ஒண்ணுதான், இறை தூதர் அர்த்தம். இறைவா நீ அனுப்பிய இறை தூதர் நான் நம்புறேன், ரெண்டுக்கும் அர்த்தம் அதுதான். மாத்தி சொன்னவங்க ரசூலா கோபப்படுறாங்க. அதை எப்படி நீங்க மாத்தலாம்? அதை எப்படி இந்த வார்த்தையை நீங்க மாற்றி சொல்ல முடியும்? திருத்தி சொல்லுங்க, தப்பா சொல்றீங்க. நான் சொல்லவே சொல்லுங்க, இவ்வாறுதான் சொல்ல வேண்டும். நபி என்ற வார்த்தையை சொல்லித்தான் சொல்ல வேண்டும். ரசூல் என்று அந்த இடத்தை நீங்கள் மாற்றி மாற்றம் செய்யக்கூடாது என்று ஒரு கரான உத்தரவை நபியாக பிறப்பித்து திருத்தி கொடுக்கிறான். ஏன் அல்லாஹிலிருந்து நபி என்று சொல்லித்தான் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான்? அல்லாஹ் ஒரு வார்த்தையை எப்படி சொல்லணும்னு நபி நபியாகத்திற்கு சொல்லுகிறானோ அதை மாற்றுவதற்குரிய அதிகாரம் ரசூலுல்லாஹிக்கும் இல்லை நமக்கும் இல்லை. அல்லாஹ் சொன்ன மாதிரியே நம்ம சொல்ல முடியும். நபி ரசூல் அர்த்தம் ஒன்றுதான், ஆனால் அதை கூட மாற்றுவதற்கு நபியே நாயகம் இடமளிக்கவில்லை, ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த அதிகாரம் கூட என்ன இல்லையே, எப்படி நீங்க மாற்றி சொல்றீங்க? புதுசு புதுசா வார்த்தையை உருவாக்கி சொல்வதற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதை அப்படியே உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் அனுப்பப்பட்டேன். புதிதாக உருவாக்கி சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் அவ்வளவு தெளிவாக நமக்கு பகிரங்கப்படுத்தினார்கள். இறைவனும் திருக்குறானை தெளிவுபடுத்துகிறான். நபிநாயகத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த முஹம்மது நாம் சொல்லாத சில வார்த்தையை உருவாக்கி சொன்னால் அவரை நாம் வழக்கெடுத்தால் தண்டிப்போம். சுப்பலாத்தி அவருடைய நரம்பை துண்டிப்போம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாதிஸீன், முஹம்மது அவர்களை நான் தண்டிக்கும் பொழுது உங்கள் யாராலும் தடுக்க இயலாது, காப்பாற்ற முடியாது. எப்ப காப்பாற்ற முடியாதுங்கிறான்? நான் என்ன வார்த்தையை சொல்றோனோ அதைத்தான் அவர் உங்களுக்கு சொல்வாரு. நான் சொல்லாத வார்த்தையை அவர் உருவாக்கி சொன்னால் நான் பார்த்து கொண்டு வேலைக்கு பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். அவரை தண்டிப்பேன், வழக்கெடுத்தால் தண்டிப்பேன், அவருடைய நரம்புகளை துண்டிப்பேன். கடுமையாக முகமது நபி அவர்களை நான் தண்டிக்கும் பொழுது உங்களில் யாராலும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் இப்படி எச்சரிக்கை செய்கிறாரே, என்ன பொருள்? எதற்காக? நபிகளின் சொல்லாலை செல்லவங்க பல வார்த்தைகளை உருவாக்கி மாற்றி சொல்வார்கள் என்பதற்காகவா? இல்லை, இந்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹிக்கு உள்ள அதிகாரம் இதுதான். இறைவனின் புறத்திலிருந்து அல்லப்பட்டதை எடுத்துச் சொல்வதுதான் நபி நாயகத்தின் வேலை. நபி நாயகம் அவர்கள் தாமாக சில வார்த்தைகளை உருவாக்கி சொல்வதற்கு கூட அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல. அதை நமக்கு உணர்த்துவதற்கு, உரைக்கும் விதத்தில் உணர்த்துவதற்கு தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க. அது புரிந்திருந்தால் குர்ஆன் மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டிய இறைவேதம் என்பதை தெளிவாக புரிந்திருக்கும். குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிரிட்ட கொடுக்கக்கூடிய சமுதாயமாக என்றைக்கும் நாம் மாறியிருப்போம். ஆனால் இஸ்லாத்தின் இந்த அடிப்படையை புரியாம இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ஒருவர் தான் அதிகாரம் பெற்றவர் என்கிற அடிப்படையை தெளிவு பெறாமல் இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்றும் பெரியார்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்றும் சஹாபாக்கள் முன்னோர்கள் என்றும் பலரையும் பின்பற்றக்கூடிய நபர்களாக நாம் அடையாளம் கருதி கொண்டிருக்கிறோம். சொல்ல போனால் இன்னைக்கு நம்முடைய செயல்பாட்டில் உள்ள பல சரங்கு சம்பிரதாயங்கள் இஸ்லாமிய வழக்க வழிபாடு என்கிற பேரில் நம்முடைய கலாச்சாரத்தில் ஊழல் இருக்கிற பல அலாச்சாரங்கள் குர்ஆனை மட்டும் பின்பற்றக்கூடிய வேதமாக கருதி இருந்தால் உழைத்திருக்காது. எதன் விளைவு? பெரியார்களை பின்பற்றக்கூடிய ஒரு அடையாளமாக காட்டியதனால்தான், வழி வழியாக வந்த முன்னோர்களை பின்பற்ற வேண்டியவர்களாக கருதியதால் தான்
ஒரு மனுஷன் மூத்தா போயிட்டான்னு அதை ஒட்டி பல சடங்கு பல சமுதாயம் கொஞ்சம் சடங்க மூத்தாயிட்ட நேரம் அசலுக்கு வீட்டுக்கு வருவார். மூத்தாவும் போது தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பாத்திகாரம், குளிப்பாட்டும் போது ஒரு பாத்திகாரம், கபன் பண்ணும் போது ஒரு பாத்திகாரம், சந்துக்கு பெட்டியில வைக்கும் போது ஒரு பாத்தியா, கொண்டு போகும்போது ஒரு பாத்தியா, கபர் குழியில இறக்கி உள்ள வைக்கும் போது ஒரு பாத்தியா, உள்ள வச்சு அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்தியா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுக்கிட்டு இம்மா மட்டும் தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தகுதி நாயினா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் உசுரோடு இருந்த காலத்தை சொல்லி கொடுத்துருந்தா கூட நன்மையா போயிருக்கும். உசுரோடு இருக்கிற காலத்துல குரானையும் ரசுல்லாவுடைய போதனையையும் இந்த லாயிலா இருந்தா இந்த கலிமாவையும் சொல்லியிருந்தால், உயிரோடு சொல்லியிருந்தால், அவர் ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் அங்கீகரிக்கத்துக்கு ஒரு முஸ்லீமா மாறி இருப்பதற்குரிய வாய்ப்பு உண்டு. அல்லாஹ் நாடியிருந்தால் அப்போதுதான் விட்டு விட்டு அடக்கம் செய்ததற்கு பிறகு தலைநாட்டில் அமர்ந்து கொண்டு கவலையோடு லாயிலா இருந்தா சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். அடக்கம் பண்ணி வெளியே வந்தவுடன் கேட்கிறேன் அப்போ ஒரு சாத்தியம். இவ்வளவு சடங்கு பண்றீங்களே கத்தம் பேர்ல குரான் முழுவதையும் போதி அவர்களுக்காக பாசம் செய்து அனுப்புகிறீர்களே, முழு குரானையும் போதி இதனுடைய நண்பர் எழுந்து கூட இன்னா இருக்கு. இந்த குரானில் நான் முழு குரானையும் போதி இதனுடைய நன்மையை இன்னா இருக்கு இறைவனை கொடுப்பாயாக அப்படின்னு ஒரு துவா வருது. இதெல்லாம் எப்படி வந்தது? குரான் படி வாழும் என்பதை நான் உறுதியாக இருந்திருந்தால் இந்த கத்தம் பாத்தியாவுக்கு வேலை இல்லை. கத்தம் பாத்தியா மாதிரி குரான் இருக்கா? மனித குலத்திற்கெல்லாம் வழிகாட்டி குரான் சொல்ல முஸ்லிம்கள் நாம் அனைவரும் ஒருமித்து சொல்கிறோம், ஒருமித்து உறுதியா நம்புகிறோம். இந்த குரான் என்பது மனித குல வழிகாட்டி, மனித குலத்திற்கே வழிகாட்டக்கூடிய குரான். என்னுடைய இழப்பிற்கு நான் எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டாதார். இறந்தவர்களின் பேரை நான் கத்தம் பாத்தியா போக வேண்டும் என்றால் அதை எனக்கு இந்த மனித குல வழிகாட்டி சொல்லியிருக்காதார். குரான் இல்லையே, சொல்லவில்லையே, நபியல்லாஹின் போதனையில் இல்லையே, ரசூலுல்லாஹ் என்ன எந்த இறப்பையும் சந்திக்காதவர்கள். நம்ம மட்டும்தான் முகத்து சந்திக்கிறோம், ரசூலுல்லாஹ் தான் வாழ்ந்தாங்க ஒரு முகத்து கூட சந்திக்கலையா? தான் உசுரோடு போதே தன் மகளின் மரணத்தை அல்லாஹ் சந்தித்திருக்கிறார்கள். தன்னுடைய உச்ச நண்பர்களின் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய பாசத்திற்குரிய பல மனைவிமார்களின் மரணத்தை அல்லாஹ் சந்தித்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அவருடைய மரணத்தை ரசூலுல்லாஹ் சந்திச்சிருக்கிறாங்க. தன் மகள் ஜெயனப் அவருடைய மரணத்தை, உம்மு குல்தும் அவருடைய மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கத்தர் பாத்தியா ஓதுனாங்கன்னு ஒண்ணு இருக்கா, ஒரு ஆதாரம் இருக்கா? யாருடைய இழப்பிற்காகவும் இன்றைக்கு நம் சமுதாயம் செய்வதை போல ஒரு சடங்கை வாயில வைக்கணும்.
அல்லது தேர்வில் லைட்டா தொட்டு அந்த குழந்தையுடைய வாயில வைத்து வலது காலத்துல பாங்கு இடது காலத்துல இக்காமத்து அப்ப தொழுகை எங்க நடத்த போறீங்க? பாங்கு சொல்லியாச்சு, இக்காமத்து சொல்லியாச்சு, தொழுகை மட்டும்தான் பிண்டி. வலது காலத்துல பாங்கு சொல்லணும், இடது காலத்துல இக்காமத்து சொல்லணும். குழந்தைக்கு வந்து சீனியவோ அல்லது பேரித்த குளத்தை பேரித்த மரத்தை கொடுக்கறதுல கூட இன்னொரு குடுத்து கொடுப்பாங்க சில ஊர்ல. அது ஆயுள் சார்ந்த பெண்ணு கொடுக்கணுமா? அப்பவே விளங்க வேண்டியதுதான் இந்த குழந்தைடைய பல முசிபத்து எல்லாம் வரப்போகுது. அவர் பண்டு வளர்ந்தாரா இல்லையா ஆய்வு செய்யாம அவர் பெண்ணு பிள்ளைக்கு கொடுத்தா என்ன ஆகும்? குழந்தைக்கு கொடுக்கறது, பேர வைக்கிறது, அதுக்கு ஒரு சடங்கு, அதுக்கு ஒரு சம்பிரதாயம், இதுதான் இஸ்லாத்துல இருக்கா? இப்ப பேர் வைப்பதற்கு ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை செய்யணும்னு குரான்ல இருக்கா? அதை ஒட்டி பாத்தியா வரக்கூடிய கலாச்சாரம் இஸ்லாத்துல இருக்கா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் அந்த பையனுக்கு கத்தினா பண்றதா இருந்தா அப்பவும் இவர் வந்துருவார். அதுவே அந்த பையன் வளர்ந்து பெரியவனாகி திருமணம் பண்றதா இருந்தா அப்பவும் பல சடங்கு சம்பிரதாயம். திருமணத்தை ஒட்டி நம்ம சமுதாயத்தில் ஆரம்ப காலத்தில் நடைபெற்ற கூத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கூத்துக்கள் கிடையாது. திருமணம்னாலே ஒரு ஒரு டாக்ஸி பிடிச்சி மாப்பிள்ள கழுத்துல மாலை, அவர்கள் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெரிய ஒரு மேலையை போட்டு சபையில உட்கார வச்சு ஒரு பத்த விண்வெளியிலிருந்து வந்த ஒரு மாதிரியே இருப்பார். இந்த பூலோகத்தை ஆள் மாதிரியே தெரியாது. அவ்வளவு மாலைகள் அவருக்கு கழுத்துல இருக்கும். கொடுத்து முடிஞ்சு டாக்ஸியில வச்சு அனுப்பிப்பாங்க, தெருப்புள்ள அனுப்பியிருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கலாச்சாரம். இப்ப தெரு முழுக்க மாப்பிள்ள சுத்துவாரு, சில ஊர்கள டாக்ஸில, சில ஊர்கள குதிரையில கொடுக்கும்போது ஒவ்வொரு வீட்லையும் சொந்த பந்த சொந்த பந்தக்காரனுடைய வீடுகளை எல்லாம் கலர் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது மாப்பிள்ளைக்கு. அவர் ஒவ்வொரு வீட்லையும் கொஞ்சத்தை குடிச்சுக்கிட்டு மித்தத்தை அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு அல்லது தன்னோட வரக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, வீடா விநியோகம் பண்றது, இப்படி பல ஆச்சாரங்கள் திருமணத்தோடி பத்திரிக்கை அடிக்கிறது. அந்த பத்திரிகையை கூட பாருங்களேன், பேரை கூட நீங்க பத்திரிகை அடிக்கும் போதே பாக்கலாம். நிகழும் ஹிஜ்ரி சங்கையான ஹிஜ்ரின்னு ஆரம்பிப்பாங்க. நிகழும் சங்கையான ஹிஜ்ரி இத்தனையாவது ஆண்டில் பெரியவர்கள் நிச்சயித்தபடி காலை 10 to 12 வார கால வேளையில் இங்கே வைத்து திருமணம் நடைபெற உள்ளது. எல்லோரும் வந்து தவறாமல் கலந்து கொள்ளவும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. பெரிய பெரியோர்கள் நிச்சயித்தபடி காலை 10 to 12:30 முபாரக்கான வேலை. அது அப்படின்னா என்ன? முபாரக்கான வேலைன்னா என்ன அர்த்தம்? நல்ல நேரம் அர்த்தம். இந்த திருமணத்தை நாங்க காலையில 10 to 12:30 நடத்தி முடிக்க போறோம். ஏன் இந்த நேரத்துக்குள்ளாக நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கிறோம்? இதுதான் முபாரக்கான வேலை. முபாரக்னா அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு நேரம், நல்ல நேரம் அர்த்தம். நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது இஸ்லாத்துல இருக்கா? திருமணத்தை ஒட்டி இப்படி நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, பொதுவாகவே இது போன்ற சகன பார்ப்பதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? இஸ்லாத்துல இல்லாதது. அவை இந்த பத்திரிகை அடிப்பதுங்கிற பேர்ல எழுதி வைத்திருப்பார்கள். அதுக்கு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஒரு பேர் ஒரு அடைமொழி கொடுப்பாங்க பாருங்க. காலை 10 to 12:30 உபாரக்கான வேலை. மாப்பிள்ளையாரு தீர்க்குல செல்வன் அவர் பேர் பட்டம். அவர் பள்ளிவாசல் பக்கம் வந்திருப்பாரா? தீர்னா என்னன்னு தெரியுமா? பொண்ணுக்கு தீர்க்குல செல்வி ஜனாப் திரு இன்னாருடைய மகளும் இன்னாரின் பேர் தீர்மான தீர்க்குல செல்வி. ஒரு பேர் உதாரணத்துக்கு முகமது பாத்திமா அவர்கள். அது தீர்க்குல செல்வி யார் அது? அதுக்கு குரான் வர தெரியுமா? ரசூலுல்லாஹ் யாரும் தெரியுமா? தொழுகை எப்படி தொழுகணும் தெரியுமா? ரெண்டு பேரும் ஒன்றும் தெரியாது. இந்த தீக்குல செல்வனுக்கும் ஒன்றும் தெரியாது, தீக்குல செல்விக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் என்னமோ மார்க்கத்தில் பற்றுக்கொண்ட நபர்களை போல ஒரு அடைமொழியை கொடுத்து சகுனம் பார்த்து இந்த நேரத்தில் தான் திருமணம் நடத்த வேண்டும் என்று கருதி அதற்கு பாத்தியாக்கள் ஓதி வாழைமரம் நட்டு பல சடங்கு சம்பிரதாயங்களை செய்து இப்படித்தானே காலம் காலமாக திருமணத்தை நடத்தினார்கள். இன்னைக்கும் அப்படி சில திருமணங்கள் நடத்தப்படுகின்றன. முஸ்லிம்களின் திருமணங்கள் இது நபிகளியார் குரானை நமக்கு போதிக்கிறதா? குரான் தான் என்னுடைய வழிகாட்டி என்று கருதி அதில் உறுதியாக இருந்திருந்தால் இந்த சடங்கும் சம்பிரதாயத்திற்கும் வேலை இல்லாமல் போயிருக்கும். முன்னோர்களை நம்முடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டதின் விளைவு திருமணத்தில் இப்படி பல சடங்கு சம்பிரதாயம்.
விதத்தான காரியங்களை நுழைத்திருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு ஓதக்கூடிய மூழுதுகளாகட்டும் நீராது நாட்களாகட்டும் தகவல் தாயத்துகளாகட்டும் சூரியன் என்கிற பெயரில் இவர்கள் நம்பி செயல்படுகிற மூட நம்பிக்கைகளாகட்டும் இதற்கெல்லாம் குரானில் இடம் உண்டா? குரான்ல இதற்கு வழிகாட்டல் இல்லையா? ஏதேனும் நோய் ஏற்பட்டால் தாயத்தை கட்ட வேண்டும் என்று குரான் சொல்லுதா? சூரியத்தை நம்ப வேண்டும் அதற்கு சக்தி உண்டு என்று குரான் சொல்லுகிறதா? இல்லை. மௌலிது ஓத வேண்டும் மீதாவது நாட்கள் கொண்டாட வேண்டும் என்று குரான் வழிகாட்டுகிறதா? வார்த்தையில் மாத்திரம் குரானை வழிகாட்டி சொல்லுகிறீர்கள். அது தன் ஒருவனுக்கு மாத்திரமல்ல மனித குலத்திற்கே வழிகாட்டி என்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ்வை எப்படி வழிபட வேண்டும் என்பதை கூட திருக்குறான் சொல்லுகிற வழியை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள். திருக்குறானின் வழிமுறையை புறக்கணித்து விட்டு தாயத்து கட்டுகிறீர்கள். திருக்குறானின் வழிமுறையை புறக்கணித்து விட்டு சூரியத்தை நம்புகிறீர்கள். திருக்குறானின் வழிமுறையை புறக்கணித்து விட்டு மௌலிது போன்ற மீலாது நாட்கள் போன்ற அனாச்சாரத்தில் ஈடுபடுகிறீர்கள். அப்படி நம்ம குரான வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டோம் என்பதில் என்ன பொருள்? குரான நம்ம வழிகாட்டியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி என்பது எப்படி உண்மையாகும்? பெரிய இடைவெளி இருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்தினால் தான் சொல்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்திற்கும் திருக்குறானுக்கும் பெரிய இடைவெளி. நாம் செல்ல வேண்டிய பாதை எது என்பதை கூட குரானில் இருந்து அறிந்து கொள்ள இந்த சமுதாயம் தயாராக இல்லை. குரானுடனான தொடர்பு இல்லை. குரானை படிக்க கூட தயாராக இல்லை. எல்லா வீட்டிலையும் குரான் இருக்க நீங்க படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் குரான் படிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதுல உள்ள ஒவ்வொரு கருத்தையும் பின்பற்ற வேண்டிய நோக்கத்தோடு ஓதியிருக்கிறீர்கள் படித்திருக்கிறீர்கள்? குரானை படிக்க இன்றைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நேரம் இருக்கிறது. எல்லாம் தொலைக்காட்சியில சினிமா நாடகங்கள்ல பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் தன்னுடைய காலத்தை கழிப்பார்கள். இணையதளத்தை ஆன் பண்ணி விட்டு எல்லார் கையிலும் ஒரு மொபைல் போன் கொடுங்க, ஒரு ஸ்மார்ட் போனை கொடுத்து ஜெயில தூக்கி போடுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு 25 பேரை பொறுக்கி எடுத்து ஜெயில தூக்கி போடுறீங்க. எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன், எல்லாருக்கும் இணையதள வசதி. காலம் முழுக்க ஜெயில இருக்க கூட விரும்புவார். அதே போலதான் அவருடைய பயணங்களையும் சரி வீரர்களையும் சரி அதான் நிலை. கொஞ்ச நேரம் இன்றைக்கு நம்ம காலத்துல அவருடைய வீட்டுல இணையதள வசதி வைஃபை வசதி இருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி கொடுங்க. கிறுக்கு பிடிச்ச மாதிரி யார் ஆஃப் பண்ணது யார் ஆஃப் பண்ணது அப்படியே வைத்தியம் பிடித்தவனை போல சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். அது போல மொபைல் போன்ல அவருக்கு கொஞ்சம் நெட்டு கிடைக்கலீங்க, அப்போ அதே கதைக்கு ஆளாகி விடுவார். எரிசல இந்த முகத்தை வைத்துக் கொண்டு யாரத்திலையும் பேசாமல் இருப்பது ஏதோ கையே ஒடிஞ்சதை போல உணரும். அந்த அளவிற்கு இன்றைக்கு இன்றைய கால சமுதாய மக்கள் பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இணையதள பயன்பாட்டில் ஊறிவிட்டார்கள். எத்தனை மணி நேரங்கள் வேண்டுமானாலும் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் கூட பல மணி நேரத்தை கழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். 3 மணி நேரத்தை கழிக்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு மேட்டே கிடையாது. கையில மொபைல் போன் இருந்தா போதும், அதுல ஒரு நெட் இருந்தா போதும், காதல மாற்றத்துக்கு ஒரு ஹெட்போன், அதை மாட்டிக்கிட்டு 3 மணி நேரம் என்ன 6 மணி நேரம் எத்தனை மணி நேரங்கள் வேண்டுமானாலும் சாப்பாடு இல்லாம பசி பிடிக்க தயாரா இருப்பார். ஆண்களுடைய நிலையும் இதுதான், பெண்களின் நிலையும் இதுதான். அதே ஆண்கள் அதே பெண்கிட்ட அவங்க கையில் உள்ள மொபைல புடுங்கி இணையதள வசதியை துண்டித்து விட்டு ஒவ்வொருவருடைய கையால் திருக்குறளை வழங்கி இந்த ஒரு 10 நிமிஷம் ஓதுங்க, குரான ஓதுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல பேருந்து பேருந்து முடிப்பார்கள். கையில போன் இருந்தால் அவ்வளவு சுவாரஸ்யமாக அதில் ஈடுபடுவார்கள், நைத்து போவார்கள். அவனுடைய கையில் இருந்து மொபைல் போனை பறித்து விட்டு திருக்குறளை வழங்கினால் 10 நிமிடம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார்கள். சில பேர் திருத்திருன்னு முடிப்பாங்க, சில பேர் ஒரு பக்கத்தை ஓத ஆரம்பிச்சு உடனே தூங்கிடுவாங்க. கேட்ட பெருமையா சொல்லிக்கிறது, எனக்கு குரான் ஓத ஆரம்பித்த தூக்கு தூக்குமா, இது ஒரு பெருமை. ஏன் இவ்வளவு ஒரு பலவீனம்? குரானை விட்டு இவ்வளவு வெகு தொலைவில் இருக்கிறோமே, நமக்கு குரானுக்குமான தொடர்பு என்ன?
இன்றைக்கு நான் நம்மை பொறுத்தவரை எத்தனையோ பல செல்வங்களை திரட்டி வைத்திருக்கிறோம், பொருளாதார செல்வத்தை திரட்டி வைத்திருக்கிறோம். நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ண என்று யோசிக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மை வைக்கவில்லை. நம் அனைவருடைய பொருளாதார நிலையை அல்லாஹ் மறந்ததாகத்தான் வைத்திருக்கிறார். அடுத்த வேளை சாப்பாடு உணவிற்கு என்ன என்று யோசிக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மை வைக்கவில்லை. இப்படி உலக ரீதியான செல்வங்களை பெற்றிருந்தும் திருக்குறான் என்கிற கல்வியை, குரானினுடைய செல்வத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? குரான் செல்வம் நம்ம இடத்துல இல்லை. குரான்ல இருந்து அதிகபட்சமா நம்ம என்ன மனப்பாடம் பண்ணியிருக்கோம்? குறிப்பிட்ட ஒரு ஐந்தாறு சூறாக்கள் இருக்கிறது, அதுதான் நமக்கு தெரியும். எந்த தொழுகையா இருந்தாலும் அந்த அஞ்சாறு சூறாக்கள்லயும் தொழுகையை முடிச்சிருக்கும். அந்த குழுகுல்லாக மகள் குழாவது பிறப்பின் பலக், குழாவது பிறப்பின் நாஸ், சபி ஹிஸ்மா ஹல்ல தாக்க, அவர்கள் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ற உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சரதாரி சிரமத்துல ஒரு பெண்மணி வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு சட்டம் அனுமதி இருந்தது, எந்த பெண்மணியும் நபியல் நாயகத்திடம் தன்னை ஒப்படைத்து விடலாம், ரசூலுல்லாஹிடம் தன் பொறுப்பை சாட்டி விடலாம். அது குறித்த ஒரு காலத்தில் அந்த அனுமதியாக வைத்திருந்தார். அந்த அனுமதி இருந்த நிலையில் ஒரு பெண்மணி வர்றாங்க, ரசூலுல்லாஹிடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், என் விஷயமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் இருந்தா ரசூலுல்லாஹ் திருமணம் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று பொருள். இல்லாவிட்டால் நீங்கள் யாருக்கு விரும்புகிறீர்களோ அவருக்கு என்னை மனம் முடித்து வையுங்கள், நான் அதை பொறுத்துக் கொள்கிறேன் இப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை ஏற இறங்க பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் பண்ற நாட்டம் இல்லை, ஒன்று
இப்பதான் கொஞ்சம் முன்னேறி 2001 வந்திருக்காங்க. 2001, 3001 இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இருக்கிறவங்களை லட்சக்கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்ணிடமிருந்து வரதட்சணையாக பல லட்சங்களை பெற்றுக் கொடுக்கிறார்கள். அது மகளிர பேரில் கொடுப்பது மாத்திரம் 501, 1001, 2001. அந்த சகாபிக்கு ஒண்ணுமே இல்லை. அவருடைய செல்வமே அந்த கீழாடை தான். தன்னுடைய செல்வத்தின் பாதியை கொடுக்க தயாரிக்கிறார். பாதி இந்த பாதி கீழாடை நான் கிழித்து கொடுக்கவா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னிடத்தில் இருப்பதே இந்த ஒரே ஒரு ஆடை, இதில் பாதியை கிழித்து கொடுத்து விட்டால் மீதம் உள்ள பாதி உன் மானத்தை மறைப்பதற்கு போதுமானதாக இருக்குமா? சரி, அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற பாதி அவள் மானத்தை மறைப்பதற்கு போதுமானதாக இருக்குமா? ரெண்டு பேருக்குமே பலன் இல்லாமல் போய்விடுமே. இதை எப்படி நீங்க மகளா கொடுப்பீங்க? அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இதை விடுங்க, குர்ஆனில் இருந்து உங்களுக்கு என்னென்ன தெரியும் சொல்லுங்க கேட்கிறாங்க. குர்ஆன் இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன தெரியும்? அவரு பட்டியல் போடுறாரு, எனக்கு இந்த அத்தியாயம் தெரியும், அந்த அத்தியாயம் தெரியும், மனப்பாடமா மனப்பாடமா தெரியுங்கிறார். நம்மளா இருக்கும் நம்ம கிட்ட குர்ஆன் இருந்து என்ன தெரியும்னா, இந்த ஆயிரத்து யாசின்னு பாக்கெட்ல இருந்து யாசின கொடுத்துருவோம், இந்த பக்கம் ஃபேண்ட் பாக்கெட்ல இருந்து ஆயத்தில் பூசி, இந்த பக்கத்துல இருந்து முழு குர்ஆன் கூட கொடுத்தாலும் கொடுப்போம். அன்றைய காலத்துல பிரதிகள் எல்லாம் இல்லை, எழுத தெரிந்தவர்களே குறைவு. அவர் மனப்பாடமா வச்சிருக்கிறார். அத்தியாயங்களை அந்த பெண்ணுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும், இதுதான் நீ அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற மகள், போன் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கிற ஹதீஸ் நபிமொழி. இந்த சம்பவத்தை நீங்க பாருங்கள், அந்த நபி தோழர்களிடத்தில் மகராக கொடுப்பதற்கு உலக ரீதியான எந்த செல்வமும் இல்லாதிருந்தாலும் திருக்குறான் என்கிற செல்வத்தை அதிகமாகவே பெற்றிருந்தார். இன்றைக்கு அந்த செல்வத்தை தானே நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். குர்ஆன் செல்வம் நம்மிடத்திலும் இல்லை, நம் சந்ததிகளிடத்திலும் இல்லை. நம்மதான் குர்ஆனை கற்றுக்கலை, நம்ம பிள்ளைகளுக்காவது திருக்குறானை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஆனா நமது பிள்ளைகளுக்கு கூட நாம் குர்ஆனை ஒழுங்காக சொல்லிக் கொடுப்பதில்லை. மத்த மதரசாக்களுக்கு அனுப்பி வைப்பாங்க பிள்ளைகளை, டியூஷனுக்கு அனுப்பி வைக்கும் போது எப்படி தெரியுமா அனுப்பி வைப்பாங்க? ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கும் போது, டியூஷனுக்கு அனுப்பி வைக்கும் போதுதான் நல்ல சிவி சிங்காரிச்சு பையனுக்குள்ள பவுடர்லாம் போட்டு பேண்ட் ஷர்ட் இன் பண்ணி அவன் ஸ்கூலுக்கு போறானா பொண்ணு பார்க்க போறானா நமக்கு டவுட்டா இருக்கும். டை மாற்றுறது என்ன, அடையாள பேஜ் என்ன, ஐடில வேலை பார்க்கறவங்களாம் தந்து போயிருவான். ஒரு எல்கேஜி போறதுக்கு யூகேஜி போறதுக்கு அவ்வளவு அழகா ஒட்டி பிள்ளைய அனுப்பி இருப்போம், தப்பு இல்லை, நல்லதுதான். அது திரும்ப ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருவாரு, பைய ஒப்படைப்பாரு, அடுத்து டிஷர்ட் அனுப்பி இருப்போம், அப்போதும் அழகுபடுத்திட்டு அனுப்பி இருப்போம், தப்பு இல்லை. தூய்மை மார்க்கம் சொல்றது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதுவே திருக்குறளை கற்றுக்கொள்வதற்கான மற்ற மதரசாக்களுக்கு பிள்ளைகள் அனுப்பியிருப்பாங்க. காலையில ஒரு 6-7 அல்லது 7-8 ஏதோ ஒரு மணி நேரம் பல பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி அனுப்பியிருப்பாங்க? மற்ற மதரசாக்கு 7 மணிக்கு வைங்க, ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கும் போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே 9 மணிக்கு ஸ்கூலு, 8 மணிக்கு ஆட்டோ வருது அல்லது வேன் வருது. நீங்க இப்ப 6 மணிக்கு அலாரம் வச்சு வீடே ரொம்ப கலவரம் கலவரமா இருக்கும். ஏ அங்க எழுந்திருக்க சாப்பாடு வைக்க, அதை போய் வாங்கிடுவாங்க, இதை வாங்கிடுவாங்க. ஒரு பக்கத்துல பையனுக்கு காலை உணவு தயாரிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கத்துல மதிய உணவை டிஃபன்ல கொண்டு கொடுப்பதற்கு இன்னொரு பையன் பையனை தயார்படுத்திக் கொண்டிருப்பார்கள். இப்படி பல வேலை அவசர அவசரமா நடக்கும், நேரம் தாமதித்து விடக் கூடாது என்பதற்காக. அதுபோக காலையில பல்லு வலிக்கு அனுப்பி வைக்கணும், அதுவும் கிடையாது பல பெற்றோர்கள்.
தூங்கி எஞ்சி மூஞ்ச கூட கழுவாம இந்த பக்கத்துல அப்படியே எச்சில் வலிந்து கொண்டிருக்கும் அப்படியே பிள்ளையை அடித்து வச்சு இங்க ஆயுஷா அழிப்புன்னு சொல்லி கொடுப்பாரு. அவன் அழிப்பும் ஆயத்தோட அதோட ஆயுஷா மயங்கி கீழே வந்துருவாரு. முடிஞ்சு போச்சு. ஒரு வார காலத்துக்கு அழிப்பு தான். எப்ப அவன் பல்ல வளைக்கிட்டு வரான் அதுக்கப்புறம் தான் இப்படித்தானே இருக்கணும். மக்தம் மதரசாக்கள் அனுப்பி வைப்பதற்கு கூட ஆர்வம் காட்டவில்லையே. மதரசாக்கள் எவ்வளவு போட்டிகள் நடத்தணும். குழந்தைகளுடைய திருக்குறான் திரளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில குரான் ஆளுமையை அவர்களுக்கு இருந்த குரான் ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையை போட்டிகள் நடத்தணும். அதற்கு கூட பல பெற்றோர்கள் ஒரு சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய குழந்தைகளை மார்க்கப்பட்டோடு வளர்க்க வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு பெற்றோர்கள் சிலர் இருக்கிறார்கள். அதிகமானவர்களின் நிலை என்ன? அவங்க குரான் திறமையை மாற்று திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சில நிகழ்ச்சிகள் வைத்தால் அதற்கு கூட பெற்றோர்கள் வரமாட்டார்கள். அதுவே பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல ஆண்டுக்கான சினிமா பாட்டு டான்ஸ் ஆகலாம் அதை கைகொட்டி ரசிப்பது. பேச்சு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சினிமா பாட்டை பாடுவார் என்று சொன்னால் அதை ரொம்ப முகமலர்ந்து வரவேற்பது ரசிப்பது. அதற்கு கொடுக்கிற ஆர்வம் திருக்குறளை நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததி திருக்குறளுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை கொண்ட சந்ததியாக வர வேண்டும் என்பதில் அக்கறை இல்லாதவர்களாக இருந்தால் எப்படி நாளை மறுமை நாளில் நம் வெற்றியை பெற முடியும்? இன்னும் சில பெற்றோர்கள் மக்கள் மதரசாக்கள் என்று சொல்லி சில மதரசாக்களுக்கு தம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு குறானா போதிக்கப்படுகிறது, நபியாகவின் போதனை அங்கே அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. இல்லை, குரானை பற்றி அங்கே அவர்களுக்கு போதிக்கப்படுவதில்லை. இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்து நச்சு கருத்து அந்த குழந்தைகளுக்கு போதிக்கப்படுகிறது. பெரியார்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற தவறான கொள்கை கொண்ட கருத்தை கொண்ட மதரசாக்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளை பல பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள். அதெல்லாம் வழிகேடு இல்லையா? நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டியது திருக்குறான் ஒன்றைத்தான். அல்லாஹ்விடமிருந்து அல்லப்பட்ட இறைச்செய்தியை மாற்றிவிட்டான். நமக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி திருக்குறான் ஒன்றுக்கு தான் இருக்கிறது. வழியே திருக்குறானை தவிர்த்து வேறு யாருக்கும் இல்லை. வகையின் தொடர்பு இல்லாத எந்த மனிதருக்கும் இல்லை. அல்லாஹ் கேள்வி இருக்கிறார், குல் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், ஹல் மின் ஷுரகாயிக்கும் மன் யஹ்தீகல் ஹக், நீங்கள் யாரை இணை கடவுள்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு நேர் வழியை நோக்கி வழிகாட்டுவார்களா? அப்படி யாரும் உங்களுக்கு இருக்கிறார்களா? அல்லாஹ் மட்டும்தான் நேர் வழிக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ்வால் அல்லப்பட்ட திருக்குறான் மட்டும்தான் நமக்கு நேர் வழியை நோக்கி வழிகாட்டும். அந்த திருக்குறானை நமக்கு கட்டித்தர வந்த நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்மை நேர் வழியை நோக்கி வழிநடத்துவார்கள். வேறு யாரும் நமக்கு நேர்வழியை காட்ட முடியாது. திரும்ப அல்லாஹ் கேட்கிறான், யார் தாமாக நேர்வழியை பின்பற்றுவார்களோ வழிகாட்ட முடியுமோ, உண்மையை நோக்கி நேர்வழியை நோக்கி யார் வழிகாட்டுவார்களோ அவர்கள் பின்பற்றப்பட வேண்டுமா? வழிகாட்டினாலே தவிர நேர்வழியை அடைய மாட்டார்களே, அத்தகைய மனிதர்கள் பின்பற்றப்பட வேண்டியவர்களா? அல்லா கேட்கிறான், பின்பற்றப்பட வேண்டியது யார்? உனக்கு உண்மையை நோக்கி வழிகாட்டுவதற்கு யார் தகுதி பிடித்தவராக இருக்கிறானோ அவன் தான் உனக்கு பின்பற்றப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவன். பிறரால் வழிகாட்டப்படக்கூடிய நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் யாரும் பின்பற்றப்பட தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல. இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ் கேள்வி இருக்கிறான், நீ கேளுங்க, அல்லாஹை தவிர்த்து யாரெல்லாமோ பின்பற்றக்கூடியவர்கள் என்று கை காட்டுகிறார்கள் இவங்க எல்லாம் வழிகாட்டிடுவாங்களா? நீங்க சொல்லுகிற இமாம்கள் அவர்களுக்கே திருக்குறான் தான் வழிகாட்டும். நீங்க சொல்லுகிற பெரியார்கள், நீங்க சொல்லுகிற நபித்துள்ளர்கள், சஹாபாக்கள், முன்னோர்கள் அவங்க எல்லாம் இந்த மார்க்கத்திற்கு பாடுபட்டவர்களாக இருக்கலாம், நம்முடைய மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியது திருக்குறான். நமக்கும் திருக்குறள் தான் வழிகாட்டும்.
திருக்குறள் படி வழிநடக்க வேண்டியவர்கள் நமக்கு நேரான வழியை காட்டிவிட முடியாது. இந்த உண்மையை புரிந்து கொள்வோமே ஆனால் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய தோல்வியில் இருந்து மீள முடியாத கட்டத்திலிருந்து நம்மை நாம் காத்துக் கொள்ளையோம். உலகத்தில் நாம் எடுத்த தவறான முடிவை இப்போதை திருத்திக் கொள்வதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். குரானில் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, நரகத்தில் கிடப்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யார் நரகத்தில் கிடப்பவர்கள், இவர்களே தரையில் விழுந்திருக்கிறார்கள், இவர்களே நரகில் போட்டு வாட்டி வதைக்கப்படுகிறார்கள், அவர்களே காரணத்தை சொல்கிறார்கள். எப்போது அழைத்தனர் நாங்கள் அல்லாஹ் சொல்லுக்கு கட்டுப்படாம போயிட்டோம், பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் இமாமங்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வலியுறுத்தி விட்டார்கள். இறைவர் இவர்கள் அனைவருக்கும் நீ இருபடங்கு வேதனையை கொடு என்று அல்லாஹ் சொல்றான். நரகவாதிகள் இவ்வாறு புலம்புவதாக அல்லாஹ் நமக்கு தெரிவிக்கிறான். நரகவாதிகள் நரகத்தில் போய் விழுந்ததற்குண்டான காரணமே நேர்வழி காட்டக்கூடிய திருக்குறானை வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ளாமல் குரான்படி நடக்க வேண்டிய மனிதர்களை, அது இமாம்களாக இருக்கலாம், பெரியார்களாக இருக்கலாம், நபித்தூலர்களாக இருக்கலாம், அல்லாமல் படைக்கப்பட்ட மனிதர்கள், அவர்களை தங்களது வழிகாட்டியாக எடுத்துக் கொண்டதின் காரணமாகத்தான் நரகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கை செய்கிறானே. இதற்கு மேலும் நாம் திருந்த மாட்டோமா? இதற்கு பிறகு இன்னும் பழமைவாதங்களை நாம் மூழ்கி கிடக்க போகிறோமா? இன்னும் அதே தர்கா தாயத்து, இன்னும் பிற கலாச்சாரங்கள், தகுதி பில்லி சூடியோ, இஸ்லாத்தில் இல்லாத அலாச்சாரங்கள். இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல அது ஒரு கூட்டு, ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாம் பள்ளிவாசத்தை வச்சு வழி அனுப்புகிறாங்கிற பேர்ல பால் போஸ்டர் அடிச்சு ஹாஜிகளை வருகிறேன், போகும்போது ஹாஜிகளை செல்கிறேன், உட்கார வச்சிருவாங்க, உட்கார வச்சு அடுத்ததாக நாம் அனைவரும் ஹாஜியுடைய வீட்டிற்கு போய் ஒரு சாத்திய உதவ போறோம், அங்கு கலந்து அவர் வீட்டில் போய் கோஷ்டியா கும்பாலமா உட்கார்ந்து சேர்த்து சாப்பிட வேண்டியது, அவர் ட்ரெயின் அனைவரும் வலியுறுத்தி வைக்க வேண்டியது, போறது ரெண்டு பேரும் போவாங்க, அது பார்த்தா மொத்த ஊரே ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும், மொத்த ஊரே ரயில்வே ஸ்டேஷன்ல திரட்டி நின்று கேட்ட ஹாஜிகளை வலியுறுத்த போறோம். அதே மாதிரி அவர் ஹஜ்ஜி முடிச்சுட்டு ஒவ்வொருக்கும் வராங்க, இங்கிருந்து ஒரு பெரிய படைப்பு அதுக்குன்னு பல ஆயிரங்கள் செலவு பண்ணி சென்னைக்கு போய் விமான நிலையத்தில் மூன்று நான்கு நாட்கள் தங்கி இருக்கு, அவங்களை அப்படியே கூப்பிட்டு ஹாஜிகளை கூப்பிட்டு வர போறோம், அது ஒரு பெருமை. வணக்க வழிபாட்டு அல்லாவுக்காண்டி செய்யும் இந்த கலாச்சாரம்லாம் எப்படி வந்துச்சு? அல்லாவுக்காண்டி செய்ய வேண்டிய ஒரு வணக்க வழிபாட்டை மனிதர்களுடைய விளம்பரத்தை பெற வேண்டும் என்பதற்காக, பிற மனிதர்கள் நம்மை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? இறைவனின் புறத்திலிருந்து அந்த வணக்க வழிபாடு அங்கீகரிக்கப்படுவார்? இது போன்ற அத்தனை அனாச்சாரங்களுக்குமான அடித்தளமான பேர் திருக்குறான் எடுத்து படிக்காத ஒன்றுதான் காரணம். நாம் திருக்குறான் மாநில மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் என்றால் எதற்காக? வெறுமனே ஒரு நாளில் ஒன்று கூடி கலைவதற்காக மாத்திரமல்ல, அதை முன்னிறுத்தி ஒவ்வொரு முஸ்லிம் மக்கள் மத்தியிலையும் திருக்குறளின் அருமை பெருமைகளை சொல்லி அதன் மேல் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு பாருங்கள், பிற மதத்தவர்கள் இந்த திருக்குறளின் அருமை பெருமைகளை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் திருக்குறளின் எவ்வளவு அழகான போதனைகள், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற போதனை எண்ணி கவலுகிறது என்று பிற மக்கள் பதிவிடுகிறார்கள். பேரிடர் காலங்களிலே திருக்குறள் தான் உங்களுக்கு பிற மக்களுக்கெல்லாம் உதவிட சொல்கிறது என்று சொல்வதை நினைக்கும் போது, அது தொடர்பான குரான் வசனங்களை நீங்கள் சமூக வலைதளங்களிலே பதிவிடுவதை படிக்கும் பொழுது எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்று குரானில் உள்ள வசனங்களை பார்த்து பெருமிதம் கொள்கிறார்கள். பல அறிஞர் பெருமக்கள், பல சீர்திருத்தவாதிகள், சமூக ஆர்வலர்கள், செயல்பாட்டாளர்கள் திருக்குறளை ஆர்வத்தோடு, எங்களுக்கு திருக்குறளை நாங்கள் படிக்க வேண்டாமா, எங்களுக்கு எல்லாம் திருக்குறள் பிரதியை நீங்கள் தரமாட்டீர்களா என்று உரிமையோடு நம்மை அணுகி குரானை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் அக்கறை, பிறமல்ல மக்களை இந்த திருக்குறள் உள்ளிருக்கிறது, கவர்ந்திருக்கிறது என்று சொன்னால், குரானை படித்து பார்த்தவர்கள் இஸ்லாத்தை தங்கள் வாழ்க்கையாக ஏற்றுக் கொள்கிறார்கள் என்றால், குரானின் அருமை பெருமையை உணர வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் உணராமல் இருக்கிறார்.
படிக்க வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் குரானை கிடப்பில் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அத்தனை அனாச்சாரங்கள் இஸ்லாத்தில் இல்லாத விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நுழைந்திருக்கிறது. முஸ்லிம்கள் முடிவு செய்யும் தம்முடைய வீடுகளில் உள்ள மௌலிகள் போன்ற குப்பைகளை எல்லாம் தூக்கி எறியுங்கள். குரான் உடைய ஒவ்வொருடைய வீட்டிலையும் குரான் தமிழாக்கத்தை கொண்டு வாருங்கள். திருக்குறள் அரபின் மூலத்தை வீட்டில் வைத்திருங்கள். குடும்பமாக சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் திருக்குறளை படித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரிப்பு ஏற்படும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வு திருக்குறளை பற்றி உலக மக்கள் அனைவருக்கும் உங்களால் தீர்வை சொல்ல இயலும். அப்படிப்பட்ட பேராற்றல் திருக்குறளுக்கு இருக்கிறது. காரணம், திருக்குறளில் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை போன்ற சாதாரண மனிதனின் வார்த்தை அல்ல, நம் அனைவரையும் படைத்து அகிலம் உலகையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனின் வார்த்தை. குரானின் அறிவு ஏதோ ஒரு சாதாரண பாவனின் அறிவு அல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவு பெற்றவன் என்பது நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வின் அறிவு. அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. அத்தகைய திருக்குறளோடு இந்த சமுதாயம் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குரான் வழி வாழ வேண்டும். அதுவே நம்மை மறுமையில் வெற்றி பாதையிலிருந்து அழைத்துச் செல்லும். அத்தகைய வாய்ப்பை பெறுகிற நண்பர்களாக எல்லாம் இந்த ஏகலைவன் நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு